அக்கா பிரகாஷ் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்டா இந்த நாள் ஃபோன் பண்ணல? ஐயோ, நான் ஒத்தி வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. வா வா, உள்ள வா. வாங்க. வா இது. இவங்க யாரு? உள்ள வாக்கா, சொல்றேன். உள்ள வாங்க, வாடா. நல்ல வேளை நீ பார்த்த. அதை விடுக்கா. ஆமா, மாமா எப்படி இருக்காரு? ஃபோன் கேன் பண்றாரா? 3 மாசத்துக்கு முன்னால வந்தாரு. உன்னை ரொம்ப கேட்டாருடா. காயத்ரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்காளா? இன்னுமா மழை வந்தா அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்னா? ஆமா, மழை பெய்யுதுல. இப்ப பாரு, நேரா மேல போற, அங்கதான் இருப்பா. இரு, போய் பாரு. இந்த அம்மா தேடி போறது நம்ம ஹீரோயின் காயத்ரியை தான். காயத்ரி உலகம் தெரியாத ஒரு பொண்ணு. உண்மையா சொல்லணும்னா அவ 3rd பிறை ஸ்ரீதேவியோட தங்கச்சி, சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெனிலியாவோட அக்கா. எப்ப மழை வந்தாலும் இதே வேலையா போச்சு. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. எங்க இருக்கான்னு தெரியலையே. படிக்கிற வயசுல லவ் பண்றீங்களே, தப்பா தெரியல? தப்பா நினைக்காதீங்க சார். படிக்கிற வயசுல லவ் பண்ணாம பல்லு பண்ண வயசுல லவ் பண்ண முடியும். சூப்பருங்க, சூப்பர். ஆமா முருகன், உனக்கு எப்படி ஐஸ்வர்யா மேல காதல் வந்துச்சு? என்னங்க நீங்க, லவ்ங்கிறது ரஜினிகாந்த் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். ஓ, நீ தலைவனோட ரசிகனா? ஆமாங்க சார், நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம். ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்களை நினைச்சாதான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, என் தம்பி ஏதாவது நல்லது பண்ணுவான். சாப்பிடுங்க. நீ இருக்கா? நான் பாக்குறேன். சூரிய பிரகாஷ் வீடு அது. வாங்க சார். எங்க அப்பா அம்மா சார், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஏண்டா முருகா, வர சொல்லுது. நான் உங்களை எல்லாம் பிரச்சனை பண்ண வர சொன்ன, கூட்டு போய் புத்திமதி சொல்லி படிக்க வைங்க. போங்க. டேய் பிரகாஷ், ஏண்டா இப்படி பண்ணிட்ட? என்ன மாமா, நீ அநியாயமா உங்க லவ்வை பிரிச்சிட்டியே. லவ் இஸ் பீஸ் னு சொல்லிருக்காங்க, உனக்கு தெரியாதா? யார் சொன்னா? லவ் ஒன்லி மேக்ஸ் தி ப்ராப்ளம். தோ இப்ப வந்துட்டு போறாங்களே அந்த பசங்களோட அப்பா அம்மா. நேத்து வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது, ஆனா இன்னைக்கு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாம் எதனால? அந்த பாழா போன லவ்னால. ஓடி வர வயசாக்காது, பிள்ளைங்களை வளர்க்கறது சரியில்லை. எதுவா இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு மாமா. அவங்கன்றதுனாலதான் அப்படி. நீயா இருந்த வெட்டி போட்டிருப்ப.